அம்மாடி அம்மாடி, ஆ இந்த பால் பாத்திரம் அப்பா வரும்போது கொடுத்து விட்டா போதுமா. ஆ அண்ணா, நான் ரெண்டு மூணு லாட்ரி எடுத்திருக்கேன், இதில் எது ப்ரைஸ் இவ்வளோன்னு சொல்லுங்களாம். இதில் எதுவும் கிடைக்குமா? அது போதும், இதை கொஞ்சம் பாரு. பார்க்குறேன் பார்க்குறேன், நீ முதல்ல பாரு. ஏய் மணியா, ஏதாவது விழுந்துதாடா? அதான் பார்த்துட்டு இருக்கேன். யாருக்கு? குமார் அண்ணா வேற ஒரே அவசரம் போ. என்னாச்சு குமார் அண்ணா, வர வர ரொம்ப நன்றிங்க. அன்னைக்கு நான் விழுந்ததுல பலமா அடிபட்டுச்சுரா. அடிப்பட்டது வீங்கினா பரவாயில்ல, வீங்கினது வெடிச்சிடும் போச்சுண்ணா. குமாரண்ணா அந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி பாருங்க, கல்யாணி வந்துட்டு இருக்கா. ஏன் குடிமை கல்யாணி கையிலையா? என் காலில் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால கல்யாணி மார்க்கெட்டுக்கு போனப்போ ஒரு தாரு நேந்திரம் பழம் வாங்கிட்டு வர சொன்னேன், அதைத்தான் இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. மற்றபடி உணவிட நீ சொன்ன வார்த்தை என் பொண்டாட்டி காதில் விழுந்துச்சு. கிருஷ்ணா குருவாயிருப்பா, அதோட என் வாழ்க்கை நாசமாக போயிருக்கும். வந்து சேர்ந்துருக்குறானுங்க பாரு. குமாரண்ணா போண்டா இல்லையா? தேடி பாரு, கிடைக்கும். ஏ அந்த அலமாரிக்குள்ளே பாடுறா, எல்லாம் தெளிவாக தெரியும். போண்டா இருக்கா, வடை இருக்கா, ஓ உளுந்து வடை இருக்கான்னு. போண்டாவா போண்டா. குமாரண்ணா நான் ஒரு சந்தேகம் கேட்கவா? அவன் வாழ்க்கையில் முத முறையாக ஒரு சந்தேகம் கேட்கறதுக்கு வந்திருக்கான். சரி சரி கேட்டு தொலை. உங்களுக்கும் கல்யாணிக்கும் சிங்சாக் சிங்சாக் எப்படி அப்படியே போட்டோம். நக்கல் பண்ண வந்துட்டானுங்க, ஓங்கி ஒரு குத்து விட்டனா அவ்வளோதான். என்னடா மணியா, என்ன விஷயம், அவசரமா பார்க்கணும் நீயாமே? என்னடா எதுவும் பேசாம இருக்க, என்னன்னு சொல்லுடா. ஹே என்னன்னு சொல்லுடா, சும்மா மனுஷனை டென்ஷன் பண்ணாத. இப்ப என் நிலைமை மோசமா இருக்குடா. அதெல்லாம் எனக்கு புரியுது, அந்த பிரச்சனைக்கு காரணம் சொல்லு. என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லடா. அவங்களுக்கு கொரோனா எதுவும் வந்துருச்சா என்ன? உனக்கு சிரிப்பா இருக்கு, நான் எவ்வளோ பாடுபடுறேன் தெரியுமா? குளிர் ஜுரம் எதுவும் வந்துருச்சா என்ன? இல்லடா. என்னதான் வியாதி அதை சொல்றா, சொல்லுடா. அவ வயித்துல ஒரு கட்டி இருக்குடா. அப்புறம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வயிறு வலிக்குதுன்னு சொன்னாலே டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனேன். ஐயோ, டாக்டர் தான் சொன்னாரு வயித்துக்குள்ள கட்டி இருக்குன்னு. அதை கூடிய சீக்கிரம் எடுக்காம விட்டா அப்புறம் பின்னாடி கேன்சரா மாறிடுமா? அப்ப எதுவும் யோசிக்காத, உடனே ஆபரேஷன் பண்ணிரு, டைம் வேஸ்ட் பண்ணாதடா. விஷயம் அது இல்லடா, அதுக்கு பணம் வேணும்ல. டேய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எதுக்குடா பணம்? அடா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டாடா, ரொம்ப பயப்படுறாடா. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போகணுமா? ஒரு வகையில கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போகாம இருக்கிறதான் நல்லது. அங்க இருக்கிற டாக்டருங்க கேட்கறத கொடுக்கலனா கடைசியில உயிரையே எடுத்துருவானுங்க. அப்புறம் என்னதான்டா பண்றது, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நிறைய செலவாகுமே. அப்படி எப்படின்னு எப்படி ஒரு 50,000 வந்துடும் போல இருக்கு. ஐயோ அப்படியா, நான் விசாரிச்சு பார்த்தேன், எல்லாத்தையும் சேர்த்தா வரும். அவ்வளோ பணத்துக்கு என்னடா பண்றது? நீ கொஞ்சம் எனக்கு உதவி பண்றியா? நல்ல கதை, வீட்டுக்கு லோன் கட்டவே முடியல, 6 மாசமா அதுவே பெண்டிங்ல கிடக்குதுடா.
அப்படின்னா நான் என்ன தாண்டா பண்ணுறது? அப்புறம் அப்போ நம்ம ஒரு வேலை பண்ணுவோமா, குமாரண்ணை கிட்ட கேட்டு பார்ப்போமா? ஆமாம், குமாரண்ணனை கேட்டுப்பார். அந்த ஆளுக்கிட்ட நிறையா பணம் இருக்குடா, மற்றவங்களை ஏமாற்றி சம்பாரித்த பணம். எப்படி பார்த்தாலும் அந்த ஆள் பண்ண ஏமாற்று வேலைக்கெல்லாம் நம்மளும் உடனே இறந்துருக்கோம்ல. எதுக்கும் கேட்டு பார்க்கலாம்ல. ஆமாம், போதா குறைக்கு அந்த வசுந்தராவோட வீடையும் நிலத்தையும் அப்படி ஆட்டையை போட்டார்ல, அது அவருக்கும் தெரியும் நமக்கும் தெரியும். அது சரிதான், நம்ம கேட்டு தான் பார்ப்போம். நீ கவலைப்படாத வாடா. உண்மையான கதை தெரியணும். அதை சொல்லு, நான் அதை எழுதுறேன், சினிமா படமா எடுக்கிறேன். நிஜமா தான் சொல்றீங்களா? என் கதையை நீங்க எழுதுவீங்களா, சினிமாவை எடுப்பீங்களா? சத்தியமா, இனிமே நான் எழுத போறதும் சினிமா எடுக்க போறதும் உன்னோட கதையை தான். அப்படி என்ன நான் சொல்றேன், கதையை கேட்டதுக்கு அப்புறம் என்னை ஏமாத்திட்டா நான் உன்னை கொன்றுவேன். எனக்கும் கூப்டதன போக முடியும். அதான பாத்த, உனக்குள்ளேயும் அப்படி ஒரு ஆசை இருக்குன்னு சொல்லு. உனக்கும் அப்படி ஒரு ஆசை இருந்ததுன்னா முன்னாடியே சொல்லிருக்கேன்ல, நான் ஹெல்ப் பண்ணிருப்பேன்ல. உனக்கு சினிமாக்காரங்களா தெரியுமா? எனக்கு தெரியாதானே, எங்க அப்பாவோட ரிலேட்டிவ் தானே பெரிய டைரக்டர் கார்த்திக் மேனன். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாமே அவர் தானே. சமீபத்துல சூப்பர் ஹிட் ஆன உஸ்தாதுங்கிற படம் அந்த கார்த்திக் அங்கிளோடது தான். நீ அப்ப அந்த சினிமாக்காரங்க கிட்ட என்ன பத்தி சொல்லு, ஹீரோயினா நடிக்க ஒரு நடிகை இருக்கான்னு சொல்லு. நீ அவசரப்படாத, நான் சொல்றேன். அவரோட படத்துல நடிச்சேன்னா அப்புறம் நீ லேடி சூப்பர் ஸ்டார் தான், அப்புறம் ஒரு ரேஞ்சே வேற. என்னமா ஹீரோயின், இப்பவே கனவா? சும்மா இருடி, சினிமால நடிக்க முடிவே பண்ணிட்டியா? அங்கிளை பார்த்து பேசுறதுக்கு நான் ஒரு வழி பண்றேன், ஓகே? சரி வா போலாம்,
ஹீரோயின் ஆக போறேல்ல. சரி முதல்ல போ.